உலகத்தில நிறைய வாசல்கள் நமக்கு திறக்கும். ஆனா தேவன் உனக்கு திறக்கிற வாசல் தான் மகிமையான ஒரு வாசலாக இருக்கும். எல்லாம் திறந்திருக்கு, எல்லாமே நல்லா இருக்குன்னு நுழைஞ்சிராதீங்க. ஆபிரகாமுக்கும் வாசல் திறக்கப்பட்டிருந்தது, லோத்துக்கும் வாசல் திறக்கப்பட்டிருந்தது. லோத்துடைய வாசல் கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்துச்சு, பச்சை பசேன்னு இருந்துச்சு. பச்சை பசேன்னு இருக்குது, செழிப்பா இருக்குது, வாவ் சந்தோஷமா இருக்குது. உடனே இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு விழுந்துடாதீங்க. தேவன் உனக்கு கொடுக்கிற வாசல் ஒருவேளை ஆரம்பத்துல அது வனாந்தரமாக இருக்கலாம். தேவ சித்தம் எப்படி நிறைவேறுக்கு, அங்க எல்லாமே இருக்குது. அவங்க விருப்பப்படுறதெல்லாம் இருந்துச்சுன்னா இது தேவ சித்தம். தேவன் உனக்கு ஒரு வாசலை வைத்திருக்கிறார், அந்த வாசலில் நீ பிரவேசிக்க முடியா கர்த்தர் விரும்புகிறார். உலகம் அநேக வாசல்களை கொண்டு வந்துட்டு இருக்கு, அது நன்மையின் வாசலை போல இருக்கும். பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு என்ன செய்யுமா, இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவாய். என் வழியா நீ பிரவேசித்தால் நீ மீட்கப்படுவாய். என் வழியா நீ பிரவேசித்தால் நீ பாதுகாக்கப்படுவாய். என் வழியா நீ பிரவேசித்தால் சமாதானத்தை பெற்றுக் கொள்வாய். நெருக்கங்கள் பாடுகள் வரும் பொழுது நம்ம யோசிக்கிற அந்த நேரம் அவ்வளவு இது கர்த்தர் வைத்திருக்கிற வாசல் அல்ல. ஆமே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் வைத்திருக்கிற வாசல்ல தான் பாடுகளே வரும், ஆனா நீ ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்படுவாய் என்ன அர்த்தம், பாதுகாக்கப்படுவாய், மீட்கப்படுவாய். எத்தனை காரியங்கள் விரோதமா எழுப்பி வந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து உன்னை விடுவிப்பார், உன்னை பாதுகாத்துக் கொள்வார். தேவன் வைத்திருக்கிற வாசலில் நீ பிரவேசிப்பானே ஆனால் நிச்சயமாய் நீ ரட்சிக்கப்படுவாய், பாதுகாக்கப்படுவாய். கர்த்தர் உன்னை அந்த இடத்திலிருந்து மகிமையாக என்ன செய்வார், நிறுத்துவார். பாடுகள் வரும் ஆனா நீக்குவார். ஏன் உங்க வாழ்க்கையில வாக்கு தத்தம் தாமதிக்கிறது, ஏன் உங்க வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது தெரியுமா, தேவன் வைத்திருக்கிற வாசலில் நீ பிரவேசி. இருதயத்தில் இருக்க ஆசை விருப்பத்தை எல்லாம் சிலுவையில் அறைங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் என்ன செய்திருக்கிறார்களா, ஆண்டவரே ஆண்டவரே என் மன விருப்பம் அல்ல, உம் மன விருப்பத்தை எனக்குள்ள வைங்க. ஆண்டவரே என் விருப்பம் உமது விருப்பமாய் ஆகட்டும், என் ஆசை உம்முடைய ஆசையாக மாறட்டும்.